வெல்கம் டு தி ஷோ இப்போ நம்ம பார்க்க போகிற படம் அபிநய சக்கரவர்த்தி பாட்ஷா அபிநய சரஸ்வதி பாட்ஷான்னு சொல்லக்கூடிய கிச்சா சுதீப் நடித்த கன்னட படமான கோட்டி கோபா த்ரீ படத்தை தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் டூ நெக்ஸ்டு நி நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கோஸ்கர் காய்த்தாய் தீ கோட்டி கோபா பாட் த்ரீ பார்ட் த்ரீனு சொல்லும்போதே இந்த படத்துக்கு ஏற்கனவே ரெண்டு பார்ட் வந்திருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் குறிப்பாக கோட்டி பார்ட் ஒன் படத்தை நிச்சயம் தமிழ்நாட்டில் இருக்க பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனால் அந்த படத்துலேயே ஒரிஜினல் தமிழ் வெர்ஷனை ஒரு தமிழும் கூட பார்க்காத இருந்திருக்கவே மாட்டாங்க அப்பேற்பட்ட புகழ்பெற்ற படமான சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த பாட்ஷா படத்துடைய ரீமேக் தான் அது பாட்ஷா படத்துடைய ரீமேக்னு அதை சொல்கிறத விட பாட்ஷா படத்துடைய ஸ்பூஃப் படனே அதை சொல்லலாம் இப்போயே அந்த கோட்டிக்கு பாட்ஷா படத்தை கம்பேர் பண்ணி கடாச்சி ஏகப்பட்ட சேனலில் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படத்தை ஸ்பூஃப் பண்ணி ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் வரும் அது ஹாரர் படமாக இருந்தாலும் சரி ஃபேண்டசி படமாக இருந்தாலும் சரி ஃபாரினில் அந்த வேலையை நிறைய செஞ்சுட்டு வராங்க ஆனால் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படத்தை ஸ்பூஃப் பண்ணி எடுக்கிற ட்ரெண்டை மொத முதல்ல ஆரம்பிச்சது விஷ்ணுவர்தன் தான் உங்களுக்கும் நேரம் கிடைக்கும்போது குடும்பத்தோடு அந்த படத்தை போட்டு பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு அது எப்பேற்பட்ட படம்ட்டு பக்கத்தில் நல்லா படிக்கிறத வச்சுக்கிட்டு அவனை பார்த்து எழுதும்போதே ஃபெயில் ஆகிற கதை தான் அந்த கோட்டி கோபா அப்பேர் பட்ட வரலாற்று சிறப்புமிக்க படம் அது இதில் கொடுமை என்னென்னா அந்த படமே கர்நாடகாவில் ஒரு இரநூறு நாள் ஓடிச்சான் அவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் படம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே கோட்டி பார்ட் ஒன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆச்சு அந்த கொடுமைக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கோட்டி கோபா பார்ட் டூ வருது விஷ்ணு அந்த இறந்ததுக்கு அப்புறமும் இந்த பாவம் நம்மளை இன்னும் துறச்சதே அப்படி யார் நடிக்கிறாங்கன்னு போய் பார்த்தா அங்கே தான் வராரு கிச்சா சுதீப் ஆனால் அந்த படத்தில் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது கே எஸ் ரவிக்குமார் அந்த படம் தமிழுக்கு டப் ரிலீஸ் பண்ணாங்க முடிஞ்சால் இவனை புடின்ட்டு அந்த படமும் கன்னடாவில் சூப்பர் ஹிட் படமா நல்லா ஓடிச்சுன்றாங்க ஆனால் தமிழில் அட்டர் ஃப்ளாப்பு ரஜினியை வச்சு லிங்கா படம் எடுத்த ப்ரொடியூசர் தான் அந்த படத்துக்கும் ப்ரொடியூசர் அதே ப்ரொடியூசர் தான் இப்போ கோட்டி கோபா பார்ட் த்ரீ எடுத்திருக்காரு அந்த படத்தில் கே எஸ் ரவிக்குமார்னு ஒருத்தராச்சுருந்தார் இந்த படத்தில் அந்த மாதிரி காப்பாற்ற யாருமே இல்லை இந்த படத்துடைய கதையே சுதீப் தான் எழுதியிருக்காரு படத்துடைய இன்ட்ரடக்ஷனில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ஏரியாவில் உள்ள நுழைய முடியாத ஒரு பயங்கரமான தாதாவை பிடிக்கவே முடியாதுன்னு பேசிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட தாதாவை பிடிக்க ஒரு வயசான கெட்ட போட்டு சுதீப் தள்ளுவண்டி எழுத்துட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே போகிறாரு வில்லங்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து மோதுறாரு தன்னுடைய விக்கு தாடி ட்ரெஸ் எல்லாம் கட்டிவிட்டு உள்ள போட்டிருக்க இளமையான அழகான துள்ளலான இச்சா சுதீப்பை வெளியே காட்டுறாரு அந்த இன்ட்ரடக்ஷன் வருது ஒரு மாசான ஃபைட்டு தன்னை ஒரு ரவுடிக்கே ரவுடி கடிக்கே கேடின்ற மாதிரி ஒரு ஆளாக காட்டுறாங்க ஃபஸ்ட் சீனில் இந்த படத்தை விஜய் நடித்த போக்கிரி கதையில் ஆரம்பிச்சு அஜித் நடித்த வில்லன் கதையில் இன்டர்வல் போட்டு கமல் நடித்த அபூர்வ சகோதரர்களுடைய ஃப்ளாஷ்பேக்கை அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு நாம இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ரெகுலராக பார்த்து பழகி அழுத்து போன ஒரு கமர்ஷியல் டெம்ப்ளேட் கதையை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த கோட்டிகபா பார்ட் த்ரீ சொல்ல போனால் இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம ஊரில் இப்போ எடுக்கிறதே கிடையாது விஜய் நடித்த போக்கிரி வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஜித் நடித்த வில்லன் வந்து இருபது வருஷம் ஆயிடுச்சு அவங்களே இப்போலாம் நாங்கள் அந்த மாதிரி படங்கள் நடித்தோன்னு சொல்கிறது கிடையாது தன்னுடைய வழியை மாற்றிட்டு வேற மாதிரி படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க The cat sat on the நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கன்னட இண்டஸ்ட்ரி எப்பவுமே தமிழ் இண்டஸ்ட்ரி விட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பின்னாடி தான் இருக்கும் அவங்க இப்போ தான் ரெண்டாயிரத்து அஞ்சில் இருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரத்துக்கு இன்னொரு பதினஞ்சு வருஷம் ஆகும் வேணும்னா இந்த படம் யாருக்கெல்லாம் எல்லாம் இந்த எண்பது தொண்ணூறுகளில் பிறந்தவங்களுக்கு இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது தன்னுடைய இளமை காலங்கள் நினைவு வந்துடும் அந்த கோல்டன் ஃபீலிங்ஸ்க்கு கொண்டா இந்த படத்தை பார்க்கலாம் மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படம் பார்த்தாங்கன்னா எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது படம் பார்க்கும்போது படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் நம்ம முகத்தில் ஒரு சிரிப்போ ஆச்சரியமோ எதிர்பார்ப்போ எதுவுமே இருக்காது படம் எப்போடா முடிகின்ற ஒரு வெறுப்பு தான் இருக்கும் அந்தளவுக்கு படத்தை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அரு அருன்னு அறுத்துருக்காங்க இந்த படத்தோட ஹீரோயினா மடோனா செபாஸ்டி நடிச்சிருக்காங்க எப்பவுமே எல்லா ஊர்லேயும் மார்க்கெட்டே இல்லாத இருக்கு கனடாவில் மட்டும் மொத்தமாக செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி வியாபாரம் பண்ணிப்பாங்க இந்த படத்தோட ஹீரோயினா அப்படிதான் அங்கே போயிருக்காங்க எப்பவுமே அவங்களாம் சின்ன கல்லு வச்சு பெத்த லாபம் பார்ப்பாங்க இது மாதிரி செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் வச்சு இந்த படமும் ஆன முத நாள் பன்னெண்டு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கான் அப்போனா பெத்த லாபம் தானே பத்தாத்துக்கு கிச்சா சுதிப்புக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி மார்க்கெட் இருக்கான் அவர் நடித்த படங்களெல்லாம் எழுபத்தஞ்சு கோடி கிட்ட கலெக்ட் பண்ணுதான் இத்தனைக்கு அவர் சம்பளம் வெறும் பத்து கோடி தான் வாங்குறாருட்டு ஒரு நல்ல பேர் இருக்குது அந்த ஒரு நல்ல மனசை வேணால் சுதீப்பை பாராட்டலாம் மற்றபடி இந்த படத்துக்குள்ளே நல்ல விஷயம் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்று கூட இல்லை இது நிச்சயம் நம்ம ஊருக்கு தேரவே தேராத படம் சரி இது ஏதோ ஒரு பழைய காலத்து கமர்ஷியல் படம்னு பார்க்கலான்னு பார்த்தா கூட இந்த படம் ஃபுல்லாகவே நம்மள நிறைய இடத்துல வெறுப்பேற்றுறாங்க சுதீப்பை சுற்றி இருக்கவங்க பல பேர் பாராட்டே தள்ளுறாங்க உனக்கு ஃபிலிம் ஃபேர் அவார்ட்லாம் பத்தாது உன் நடிப்புக்கு நீ நேஷ்னல் அவார்டே வாங்குவேன் அப்படின்னு இந்த பக்கம் ஒருத்தர் சொல்கிறாங்க அந்த பக்கம் உனக்கு நேஷனல் அவார்ட்லாம் பத்தாது நீ ஆஸ்கார் அவார்டுக்கே தகுதியானுன்னு இந்த பக்கம் சொல்கிறாங்க அதுவும் அவர் மூஞ்சுக்கு எதிரிலே வர சொல்கிறாங்க உண்மையிலே இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை படம் நல்லா இருக்கா கூட பரவாயில்ல தயவு செஞ்சு இந்த மாதிரி டயலாக்லாம் சுற்றி குறைச்சிக்கணும் ஏன்னா இந்த டயலாக்லாம் கேட்கும்போது ரொம்ப டார்ச்சராக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி புகழ்ந்து புகுழ்ந்து தேவையில்லாத சீனுக்கு அப் கொடுக்கும்போது கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ஃபிலிம் மேக்கிங் நினைக்கும் போது ஒரு பக்கம் அனுதாபம் வருது இன்னும் குழந்தைங்களாவே படம் எடுக்கிறீங்களேன்னு அவங்கள பெருசாக திட்டமும் தோண மாட்டேன் அந்த அளவுக்கு பாவமாக வர இருக்குது இந்த படத்தோடைய ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரிவ்யூவை நான் பார்த்தேன் படம் பார்த்துட்டு வர கன்னட மக்கள் எல்லாருமே இந்த படத்தை பாராட்டி தள்ளுறாங்க ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க பாவம் அங்கே இருக்க மக்களும் ஏன் இப்படி ஆகிட்டாங்கன்னு தெரியல இதுக்கு முன்னாடி தர்ஷன் அடித்தா ராபர்ட்னு ஒரு படம் அதையும் இதே மாதிரி தான் எல்லோரும் புகழ்ந்து தள்ளாங்க அப்படி என்னடா இருக்குன்னு அடிச்சு பிடிச்சி நைட்டோட நைட்டாக போய் பார்த்தா அதுவும் இதே மாதிரி தான் கொடுமையாக இருந்தது என்ன ஆச்சு அந்த ஸ்டேட் மக்களுக்குன்னே புரியல அவங்களும் நம்ம ஊர் படங்களை பார்க்குறாங்களா இல்லைனா நான் சுத்தமாக கன்னடா தவிர்த்து வேறு எந்த லாங்குவேஜ்மும் அவங்களுக்கு தெரியாதனே தெரியல ரொம்ப வெள்ளந்தே இருக்காங்க ஆனால் காலம் இப்படியே இருக்காது அவங்க நிச்சயமாக மாறிடுவாங்க இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா அபிநய சக்கரவர்த்தி பாட்ஷா அப்படின்னு டைட்டில் போடும்போது தெரிஞ்சு போச்சு இது ஒரு காலத்தில் பாட்ஷாவோட ரீமேக் கோட்டி கோபானா கோடியில் ஒருவன் பாட்ஷான்னு ஒரு பேர் வச்சதாலே அந்த ஒரே ஒரு டைட்டிலுக்காக போனா போட்டேன்னு ஒரு பத்து மார்க் கொடுக்கலாம் மிச்சம் தொண்ணூறு மார்க் லாஸ் தான் லாஸ் எதுக்குன்னா பாராட்டுற மாதிரி ஒரு சீன் கூட இந்த படத்துல இல்லை அடுத்த படத்தில் சந்திப்போம் என்ன கிடையாது இதுக்கு பேர் அழகு மணி அவன் மாறப்பட்டி எடுப்பு மேலே முடிச்சு